ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவ் பேர்ட்ஸ் ஃபார்ம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பேர்ட்ஸுக்கு ஸ்ப்ளாட் லெக் இஷ்யூ வந்துச்சுன்னா அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ப்ளாட் லெக்னால் ஒன்றும் இல்லை, நம்ம பேர்டோட கால் வந்து ஹேண்டிகேப்ட் ஆகிறது தான். ஸோ இது என்ன ரீசனுக்காக ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ரீசன் இருக்குது. ஒன்று வந்து கால்சியம் டிஃபிஷியன்சி, ரெண்டாவது வந்து நம்ம வுட் ஷேவிங்ஸ் வந்து நெஸ்ட் பாக்ஸ், அதாவது ப்ரீடிங் பாக்ஸில் வந்து வுட் ஷேவிங் அதிகமாக போடலை அப்படின்னா பேர்டுக்கு வந்து கிரிப்பு கிடைக்காது. சிக்ஸ் என்ன ஆகும்னா வந்து அதோடய காலுங்களுக்கு கிரிப்பு கிடைக்காமல் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட காலுங்க வந்து ஹேண்டிகேப்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளாட் லெக் வந்துச்சுன்னா அந்த இஷ்யூ நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போலாம் ஆன்லைன்லேயே வந்து நிறைய டூல்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, லெக் கிளிப்பிங் டூல்ஸ் எல்லாம். இந்த மாதிரி ஸ்ப்ளாட் லெக் இஷ்யூ வந்துச்சுன்னா வந்து எப்படி வந்து அதை ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெக் கிளிப்பிங் டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நான் ஒரு டூல் ஒன்று வாங்கினேன், அது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கால் பண்ணது தான். அதோடய காஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட் வந்து 400 ரூபீஸ் ஆச்சு ஒரே ஒரு பீஸுக்கு. ஸோ ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸுக்கு இந்த ஸ்ப்ளாட் லெக் இஷ்யூவை சால்வ் பண்ணுற ஒரே ஒரு கிளிப்பிங் டூல் நான் ஆன்லைனில் வாங்கினது 400 ரூபீஸ். ஸோ என்னாச்சுன்னா வந்து என்னோடய ரெண்டு பேர்டுமே வந்து இந்த ப்ராப்ளம்னால அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ தான் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை பார்த்தேன், ஏன் நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பண்ணியிருந்த அதே ப்ராசஸ் தான், பட் நான் வந்து நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி ரெப்ளிகேட் பண்ணேன். ஒரு நார்மல் ரப்பர் பேண்டு, அதுக்கப்புறம் ஒரு அக்வாரியம் டியூப் ஒன்று. ஸோ இது ரெண்டு இருந்தாலே போதும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா வந்து ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு சைடில் ஒரு நாட் போட்டுக்கணும், நாட் போட்டுட்டு அதோட இன்னொரு சைடை வந்து இந்த டியூப் வழியாக இன்சர்ட் பண்ணிக்கணும். இந்த டியூப் வந்து ஒரு 3-5 சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ ரொம்ப அதிகமாக கேப் விட்டோன்னா வந்து அந்த இஷ்யூ சால்வ் ஆகாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து ரப்பர் பேண்டை வந்து ஒரு சைடில் நாட் போட்டுட்டு அந்த டியூப் வழியாக இன்சர்ட் பண்ணி இன்னொரு சைடை வந்து மறுபடியும் நாட் போடுறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தொடப்பு குச்சி யூஸ் பண்ணியிருப்பேன். அது என்ன ரீசனுக்காகனா வந்து நம்ம அந்த குச்சி அந்த சைடு வைக்கலன்னா நம்ம இந்த சைடு இழுத்து நாட் போடும்பொழுது வந்து ரப்பர் பேண்ட் அதை வழியாக வெளியே வந்துடும், மறுபடியும் அதை இன்சர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு சைடில் நான் ஃபஸ்ட்டே நாட் போட்ட சைடில் குச்சை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னொரு சைடை நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா அந்த ரப்பர் பேண்டை வந்து இழுத்து ஃப்ரீ பண்ணி விட்டுடணும். ஸோ நீங்கள் வந்து இந்த பேர்டு காலில் போடும்பொழுது பேர்டோட காலை இந்த ரப்பர் பேண்ட் டைட்டாக பிடிக்கக்கூடாது. ஸோ பிடிச்சதுனாலும் நமக்கு வந்து இஷ்யூஸ் வரும், என்ன வேணால் காலில் ரத்தம் கட்டிக்கும், அப்புறம் அந்த கால் டிசேபிள் ஆகிடும். இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம ரெண்டு சைடும் வந்து நாட் போடுறது. ஸோ நாட் போடுறதுனால வந்து பேர்டோட லெக் ரொம்ப டைட்டாக பிடிக்காது ரப்பர் பேண்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து பேர்டோட ஒரு காலில் போட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா அதே மாதிரி தான் அந்த தொடப்பு குச்சியை வந்து அப்படியே விட்டுட்டேன், ஏன்னா நம்ம இழுக்கும் போது மறுபடியும் அது வெளியே வந்துடும். ஸோ ஒரு சைடு காலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த குச்சி இருக்கிறத எடுத்துகிட்டு அதை இன்னொரு காலில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி இந்த பேண்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நல்லா தரவாக செக் பண்ணிக்கோங்க அந்த பேண்ட் வந்து பேர்டோட லெக்கை வந்து டைட்டாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரீயாக இருக்கணும், ஏன்னா டைட்டாக பிடிச்சதுன்னா என்ன ஆகுனா நமக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் அங்கே ஸ்டாப் ஆகிட்டு பேர்டோட லெக் வந்து டிசேபிள் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் வந்து ஆன்லைனில் நான் வாங்கின டூலு, ஸ்ப்ளாட் லெக் ரிசால்வ் பண்ணுறதுக்கான கிளிப்பிங் டூலு. ஸோ இது ஒரு நார்மல் பேசிக் பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஃபர்ஜெல்லாம் இருக்குது, ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும் போல இருக்குது. ஸோ இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா சுத்தமாக அஃபோர்டபுளே கிடையாது. இந்த ஒரு பீஸ் வந்து 350 ரூபீஸ் வந்து எனக்கு சார்ஜ் பண்ணாங்க, இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட்டு 50 ரூபீஸு. இந்த ஒரே ஒரு பீஸை எனக்கு சென்னையிலேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு 50 ரூபா கொரியர் சார்ஜஸ் வாங்கியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பேர்டோட ஒரு காலில் போட்டுட்டு மறுபடியும் வந்து இன்னொரு காலில் வந்து க்ளோஸாக அப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பேர்டுனால அதோட காலை வந்து மூவ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரி கிளிப்பிங் டூல் யூஸ் பண்ணாலும் எஃபெக்டிவாக தான் இருக்கும், பட் வந்து நம்ம பண்ண மெத்தட் அந்த ரப்பர் பேண்டை யூஸ் பண்ணி பண்ண மெத்தடும் வந்து கண்டிப்பாக எஃபெக்டிவாக தான் இருக்கும். நான் ஒரு 4-5 டேஸ் ஆகுது அதை போட்டு, நான் ரெண்டு பேர்டுமே எடுத்து செக் பண்ணி பார்த்தா ரெண்டு பேர்டுமே வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ மினிமம் வந்து 15-20 டேஸ் வந்து இந்த பேண்டு நம்ம பேர்டோட காலில் போட்டிருக்கணும். ஸோ போட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பேர்டு வளர்கிறதுக்குள்ளே வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த இஷ்யூ சால்வ் ஆகிடும், இந்த ஸ்ப்ளாட் லெக்ன்றதே சால்வ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து அந்த கேப் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது, பட் மைட் பி இது பர்பஸ்க்காக கூட இருக்கலாம். பட் நம்ம போட்டிருக்க அந்த ரப்பர் பேண்டில் பார்த்திங்கன்னா பேர்டுனால அதோடய காலை நல்லா மூவ் பண்ண முடியும், அதனால் நின்று நடக்க கூட முடியும். பட் இதில் பார்த்திங்கன்னா பேர்டுனால நடக்க முடியாது இந்த பிளாஸ்டிக் பேண்டு போட்டிருக்கிறதுனால. ஸோ இதில் பார்த்தா தெரியும் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ மேலே இருக்கிறது வந்து நம்மளே வீட்டில் பண்ண பேண்டு. ஸோ பேர்டு எப்படி காலை மூவ் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். ஸோ ரெண்டுத்தோட பர்பஸும் ஒன்று தான், ஒரு காலை வந்து பிடிச்சி கிட்ட வைக்கணும். ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம என்னென்னா
கிராஸ் செக் பண்ணிக்கணும். அது வந்து பேர்டோட காலை வந்து டைட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி எடுத்து பார்த்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த ஸ்ப்ளாட் லெக் இஷ்யூ வந்துச்சுன்னா வந்து நம்மளோட பேர்டு வந்து நமக்கு எதுக்குமே யூஸ் ஆகாததுக்கப்புறம் ஹேண்டிகேப் பேர்டு வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் அந்த பேர்டோட லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிவிடும். ஸோ நமக்கும் அந்த பேர்ட்னால எந்த யூஸும் இருக்காது, ப்ரீடிங் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.